हेलो एवरीवन वेलकम टू सी मैथ्स चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பேசிக் அல்ஜிப்ரால எக்சர்சைஸ் 2.3ல 10th சம் பார்க்க போறோம் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம் a and b are working on similar jobs but their annual salaries differ by more than ₹6000 if b earns ₹27000 per month then what are the possibilities of a's salary per month क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஏயும் பியும் ஒரே மாதிரி ஜாப்ல வேலை பார்க்கறாங்க ஆனா அவர் அவங்களோட ஆனுவல் சாலரி உடைய டிஃபரன்ஸ் வந்து மோர் தென் 6000 ஆ இருக்கு ரெண்டு பேருக்கும் சேம் சாலரி இல்ல அதனால அவங்களோட டிஃபரன்ஸ் வந்து அவங்களோட சாலரி டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா மோர் தென் 6000 ஆ இருக்கு பியோட எர்னிங்ஸ் எவ்வளவுனா 27000 per month கொடுத்திருக்காங்க அப்ப ஏயோட சாலரி வந்து எப்படி இருக்கும் அதோட பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேக்குறாங்க சோ நம்ம கண்டுபிடிக்க போறது ஏயோட சாலரி சோ அதை x னா அசைன் பண்ணிக்கிறோம் Let the salary of A be X. B salary வந்து 27000 கொடுத்துட்டாங்க. அடுத்து A salary வந்து அதிகமா இருக்கு அப்படி நம்ம வெச்சிட்டோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு A ஓட salary ரெண்டு பேரோட salary சேம் கிடையாது. டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு A ஓட salary அதிகமா இருக்கலாம் இல்ல B ஓட salary வந்து அதிகமா இருக்கலாம். சோ அப்ப நமக்கு A ஓட salary அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி, A ஓட salary கம்மியா இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து when a salary is more அப்படி இருந்துச்சு அப்படினா அதிகமா இருந்துச்சுனா a அதிகமா இருக்கு அப்படினா x minus 27000 a salary minus b salary அதோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு more than 6000 இதான் வந்து கொடுத்திருக்க கண்டிஷன் சோ இந்த 27000 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கனா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 33000 அப்ப ஏ சாலரி வந்து 33000 விட அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப இரண்டாவது கேஸ்ல பாத்தீங்க அப்படினா பி சாலரி வந்து அதிகமா இருக்கு அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படினா பியோட சாலரியில இருந்து ஏ சாலரி நீங்க மைனஸ் பண்ணனும். ஏன்னா ஏ சாலரி அதிகமா இருக்கும்போது ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பியோட சாலரி அதிகமா இருக்கும்போது பில இருந்து ஏ மைனஸ் பண்ணனும். பி சாலரி வந்து 27000 - x greater than 6000 more than குடுத்துட்டாங்க இல்லையா சோ அது அதனால greater than 6000 சோ அப்ப இந்த x இன்சைடு வெச்சிட்டு அதை இன்சைடு எடுத்து போயிட்டீங்க அப்படினா இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணா -20 1000 சோ x நெகட்டிவ்ல இருக்கு நீங்க பாசிட்டிவா மாத்தணும்னா ரெண்டு சைடுமே நீங்க சைனை சேஞ்ச் பண்ணனும் சோ இது வந்து ஆப்போசிட் சைன்ல மாறும் -x வந்து +x ஆகும் -21000 வந்து +21000 ஆகும் மாறும் இப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல மாத்திக்கோங்க இன்ஈக்வாலிட்டி greater than less than மாறிடும் சோ அப்ப நம்மளோட கண்டிஷன் வந்து என்ன வந்திருக்கு இன்னொரு பாசிபிலிட்டி ஏயோட சாலரி வந்து less than 21000 ஆ இருக்கலாம் இன்னொரு கண்டிஷன் x ஓட சாலரி more than 33000 ஆ இருக்கலாம் சோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு பாசிபிலிட்டிஸ் ஆஃப் a salary per month can be 1 lesser than 21000 ஆ இருக்கலாம் or greater than 33000 ஆ இருக்கலாம் தட்ஸ் ஆல் திஸ் சம் थैंक यू